அமைச்சேரி சிக்கிமில் வாகன விபத்தில் ராணுவ வீரர்கள் 16 பேர் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். சிக்கிமில் ஏற்பட்ட வாகன விபத்தில் ராணுவ வீரர்கள் 16 பேர் மரணமடைந்திருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. சிக்கிமில் வாகன விபத்தில் சிக்கி ராணுவ வீரர்கள் 16 பேர் வீரமரணம் அடைந்துள்ளதாக தற்போது அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கக்கூடிய ராணுவ வீரர்கள் சென்று வாகனமானது விபத்தில் சிக்கியிருக்கிறது. இதில் 16 பேர் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். 3 ராணுவ அதிகாரிகள், 13 ராணுவ வீரர்கள் என மொத்தம் 16 பேர் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். சிக்கிமில் வாகன விபத்தில் ராணுவ வீரர்கள் 16 பேர் வீரமரணம் அடைந்திருப்பதாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ராணுவ வாகனம் விபத்தில் சிக்கி தற்போது 16 வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். ராணுவ வாகனமானது பள்ளத்தாக்கில் விழுந்ததாக தற்போது அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. இதில் ராணுவ வீரர்கள் 16 பேர் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். இதில் 3 ராணுவ அதிகாரிகளும் 13 ராணுவ வீரர்களும் அடங்குவர். வடக்கு சிக்கிமில் ராணுவ வாகனத்தின் வளைவில் திரும்பும்போது இந்த விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இந்த கோர விபத்தில் 16 ராணுவ வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். வடக்கு சிக்கிம் பகுதியில் உள்ள செமாவில் ஏற்பட்ட வாகன விபத்தில் 16 பேர் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். இதில் 3 ராணுவ அதிகாரிகளும் 13 ராணுவ வீரர்கள் என மொத்தம் 16 பேர் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். வடக்கு சிக்கிமில் வாகனம் சென்று கொண்டிருக்கும் போது பள்ளத்தாக்கில் விழுந்ததால் இந்த கோர விபத்து ஏற்பட்டிருக்கிறது. இந்த விபத்தில் 16 பேர் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். ராணுவ வாகனமானது விபத்தில் சிக்கி பள்ளத்தாக்கில் விழுந்ததில் 16 ராணுவ வீரர்கள் உயிரிழந்திருக்கின்றனர். சிக்கிம் மாவட்டத்தில் ஏற்பட்ட வாகன விபத்தில் ராணுவ வீரர்கள் 16 பேர் உயிரிழந்திருக்கின்றனர். மேலும் காயமடைந்த 4 வீரர்களுக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. இந்த விபத்தில் காயமடைந்த ராணுவ வீரர்கள் 4 பேருக்கு தீவிர சிகிச்சையானது அளிக்கப்பட்டு வருகிறது. வடக்கு சிக்கிமில் ராணுவ வாகனத்தில் பயணித்த ராணுவ வீரர்களினுடைய வாகனமானது விபத்தில் சிக்கியிருக்கிறது. இதில் 16 வீரர்கள் வீரமரணம் அடைந்திருக்கின்றனர். தமிழ் செய்திகளில் புதிய அடையாளம், காலை பொழுதில் புதிய அங்கம், செய்தி வழங்குவதில் உலகத்தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.